Hi guys, welcome to the channel bOyS. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எதை பத்தி ஸ்கேம் பண்றாங்கல்ல அப்ளிகேஷன் வச்சு ஸ்கேம்னா ஏமாத்துதல் ஓகேவா அது நிறைய இப்போ நிறைய அந்த ஏமாத்துறது பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது அது யாரு பண்றாங்கன்னா நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் பண்றாங்க யூடியூபர்ஸ் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம இல்ல இல்ல ஆப்ஸ் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க அதை இவங்க ப்ரோமோட் பண்றாங்க தெரியாம பண்ணாங்களா இல்ல தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியல ஆனா அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் தெரியாம பண்ணிடுறாங்க ப்ரமோட் அதனால நிறைய பேர் ஏமாந்து போறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆர்வத்திலே சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க அது உண்மையிலே பணம் சம்பாதிக்கலாம் பட் நேர்வழியில் சம்பாதிக்கலாம் அதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுத்துக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு அதில் ஏர்ன் பண்ணவே முடியும் ஆனால் இதில் இன்னொரு ஏர்னிங்ஸ் ஒன்று இருக்குது அது என்னென்னா ப்ரொமோஷன் ஸோ ப்ரொமோஷன் என்னென்னா இப்போ ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸை கொஞ்சம் அவங்க இல்லை நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப்ல வந்துட்டு ஒரு 10,000 சப்ஸ்கிரைப் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 10,000 பேர்த்துக்கிட்டே என்னோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறக்காக அந்த யூடியூப் சேனல்காரங்கிட்ட வந்துட்டு ப்ரமோட் பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கவங்க இல்லைன்னா ஒரு ஆப் வச்சிருக்கவங்க ஒரு கடை வச்சிருக்கவங்க கொடுக்குறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஆப் ஒரிஜினலா அது சேஃப்டியான்னு பார்க்காமே அந்த யூடியூபர்ஸ் வந்துட்டு அதை போட்டுறாங்க இப்போ பெரிய பெரிய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா ஒரு சாரீஸ் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும்ல ஒரு சர்மா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஓகே ஏன்னா அதெல்லாம் நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஸோ எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மக்கள் தெரியப்படுத்துகிறாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க என்னென்னா மணி ஏர்னிங்ஸ் ஆப் சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க அது எல்லாமே ஏதோ இன்வெஸ்ட் பண்ணால் காசு வரும் இது பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணால் காசு வரும் இல்லை ஒரு இன்ஸ்டன்ட் 10 மினிட்ஸில் லோன் கிடச்சிரும் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அது ப்ரொமோட் பண்ண வேணாம்னு சொல்லலை ஒன்ஸ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது அது கரெக்டானதா அந்த அப்ளிகேஷன் உண்மையிலே வேலிடா உண்மையிலே இதில் எதுவுமே பிரச்சனை வராதாங்கிறது ஒன்ஸ் ப்ரொமோட்டர் அதை நீங்கள் தெளிவாக விசாரிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களை சப்ஸ்கிரைபருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது பணங்கிறது ரொம்ப பெரிய ரொம்ப 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 எல்லாருக்கும் முக்கியமான தேவையாயிருச்சு ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு விஷயம் நமக்கு பணம் தர்றாங்கன்னா அதை நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம் சுத்தமாக திங்க் பண்ணவே மாட்டோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் 10 நிமிஷத்தில் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னப்பா டக்குன்னு நம்ம வாங்கிட்டு அதை லோன் கிடைக்கும்னு சொல்லி அது லோன் கொடுக்குறாங்க ஸோ லோன் கொடுக்குறதுல தப்பு இல்லை இப்போ என்ன தப்பு நடக்குதுன்னா இப்போ லோன் அதை நம்ம அவங்க எப்படி வசூலிக்கிறாங்கன்னா இப்போ நம்மளால் கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கட்ட முடியலன்னா அதில் அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அது மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் கொஞ்சம் தள்ளி போகிறது அந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ லோன் தர முடியலை உங்களால் கட்ட முடியலைன்னா நாங்கள் உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாமே நான் வேறு வேறு மாதிரி மெசேஜ் பண்ணுவேன் எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் திட்டி மெசேஜ் பண்ணுவேன் மெசேஜ் பண்ணால் முதல் நம்ம கான்டாக்ட் நம்பர் எப்படி அவங்ககிட்ட போச்சு அப்போ அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிற அதுதான் இப்போது அவன் அந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனில் மெயின் என்ன இருக்குன்னா நீ இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்பவே அவன் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னா கான்டாக்ட்ஸ் தான் கேட்குறான் நான் உன்னோட கான்டாக்ட்ஸை நான் ஃபுல் ஆக்சஸ் பண்ணிப்பேன் என்னன்னா இப்போ என்னன்னா இது நிறைய பேர் செக் பண்ண மாட்றாங்க யூடியூப்ல மட்டும் இல்ல டிக்டாக்கர்ஸ் ரீல்ஸ் போடுறவங்க இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி என்ன பண்றாங்கன்னா அவங்க செலிபிரிட்டி ஆகவும் நினைச்சிட்டு அவங்க அதை வாங்கிட்டு இவங்களும் பார்த்துட்டு அது காசு குடுக்கறாங்கப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு இதை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய காசு வரும் இந்த கேம்ல காசு வரும் அது எப்படின்னா அவங்களே பேசிக்கிற மாதிரி என்னடா வீட்டுல சும்மா இருக்கியா காசே வரலையா
இந்த கேம் யூஸ் பண்றா காசு நிறைய வரும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி கண்டென்ட் கிரியேட் பண்றா. ஆக்சுவலி எங்களுக்கும் இது மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு எங்களுக்கு, ஆக்சுவலி ப்ரொமோட் பண்ற மாதிரி சொல்லிட்டு. நாங்க அதை விசாரிச்சு பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல இல்ல, பிளே ஸ்டோர்லயே அது இல்ல. ஸோ நாங்க வேணாம் இது நம்ம எங்களுக்கே ஒரு சரி இது கரெக்டானது ட்ரஸ்ட் இல்லாமலே இருந்துச்சு, எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டு போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பணத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை நிறைய டிக்டாக்கர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, பேர் நாங்கள் சொல்ல விரும்பலை, நம்ம பேர் சொல்ல விரும்பல, பெரிய செலிபிரிட்டிஸ் தான் அவங்களாம் வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து இந்த செக் போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸில் அடி வாங்கினவர், ஆமாம் இப்போ பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாரு. என்ன பண்ற இதுக்கப்புறமும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்றது தப்பு கிடையாது. ஒன்ஸ் அவங்க அதை பத்தி தெரிஞ்சு வெரிஃபை பண்ணிட்டு பண்றது பெஸ்ட். ஏதோ வெப்சைட் சொன்னீங்களா, இப்போ அவங்க ஓகே அவங்க ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரா நம்ம இருக்கும்போது இப்போ யார் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அப்ளிகேஷன் ட்ரஸ்டா இருக்குங்கிறது நீங்களே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணுமே இல்லை, அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே அதை யூஸ் பண்ணவங்க ரிவ்யூ சொல்கிறாங்க நிறைய பேர், இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃப்ராடு நடக்குது, இந்த மாதிரி ஃப்ராட் வேலைகள்லாம் நடக்குது. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு தெரியலனா அந்த அதாவது அந்த அப்ளிகேஷன் பற்றி சுத்தமாக உங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறப்போ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, அந்த இன்ஃபர்மேஷன்லேயே உங்களுக்கு அதுக்கான விட கிடச்சிருது. ஸோ இது தெரியாத ஆப்பை இன்ஸ்டாலே பண்ணாதீங்க. ஆமாம், ஏற்கனவே நிறைய ஆப்பை பேன் பண்ணுறாங்க, இப்போ ஃப்ரீ ஃபயரே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நிறையா ஆப்பு நம்ம டீட்டெயில் எடுக்கிறாங்கன்னு தான் நிறுத்துறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேசாமல் உண்மையான ப்ரமோஷன்னா என்னன்னா இப்போ பக்கத்து எங்கள் ஏரியாவில் அந்த கடை இருக்குது இங்கே போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ண, அதான் உண்மையான ப்ரமோஷன்ஸ் ஓகேங்களா. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆப்பை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணி காசு இழந்துடாதீங்க. உங்களை இந்த மாதிரி லோன் ஆப்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த கேம் நாண்டா காசு வரும் ஆப்ஸு, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 10 பேரை சேர்த்து விடுங்க, 50 ரூபா கட்டி சேர்த்து விடுங்க, அது மூலமாக காசு வரும்ன்ற ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஒரு யூடியூபரோ இல்லைன்னா டிக்டாக் யாரோ ஒரு செலிபிரிட்டி சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்க, அப்புறமா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்களுக்கு அது அதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாரும் ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியாது. ஸோ ப்ராப்ளம் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியும். ஏன்னா இப்போது நம்ம பரிதாபம் தான் பட முடியும். ஸோ அதில் அதோட விளைவு நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க, அதனால் பார்த்துருந்துக்கோங்க, சாராக இருந்துக்கோங்க, சாராக இருந்துக்கோங்க. இப்போ இது நிறைய நடக்குது. ஏன்னா இப்போ யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 18-24 வயசு இருக்கிற பசங்க அவங்க ஜாப்க்கு போகிறதில்ல. ஸோ எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு இன்கம் வரும், இன்கம் வரும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதில் தான் நிறைய நடக்குது. ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணுறதே அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. சின்ன வயசு பசங்களாம் நிறையா யூடியூப் பார்க்குறாங்க, பார்க்கவும் இவங்க ஒன்று இந்த கேம் நல்லா காசு வருமா அப்படி ஈஸியாக போய் ஈஸியாக பார்த்துருந்துக்கோங்க ஓகேவா. இன்னொன்று என்னென்னா யூடியூபர்ஸ் டிக்டாகர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறமா ப்ரமோட் பண்ணுங்க, காசு கொடுக்குறாங்கிறதுக்காக டக்குன்னு பண்ணிடாதீங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த உண்மையை சொல்லலாம். என்னன்னா அந்த ஆப்லேருந்து கொடுக்குறாங்களே அவங்களே உங்களுக்கு காசு ஏற்றி விட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுதான் எனக்கு காசு ஏறிச்சின்னு ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்லி அவங்களே அனுப்பி விட்டுட்டு அவங்களே ப்ரூஃப் காட்ட வச்சு அப்போ என்ன நம்மளுக்கு பார்க்குறப்ப காசு வந்துருக்குப்பா ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம், பார்த்தா காசு போயிடும். இதுதான் நடக்குது, அதனால உஷாராக இருந்துக்கோங்க. அந்த காசு உண்மையிலேயே அவங்க அந்த ஆப் மூலமாக சம்பாரிச்சது கிடையாது, அந்த ப்ரமோட் பண்ண சொல்கிறவன் கொடுக்குற காசு தான் அது. ஓகே, ஒரே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டு தான் எனக்கு ஏறிச்சின்னு காட்டுங்கன்னு சொல்லுவான், அவனும் காட்டிடுவான், அதுக்கப்புறம் காசு கூட்டிக்கிட்டு போயிரு. இதான் நடக்குது, உஷாராக இருந்துக்கோங்க அவ்வளோதான். மக்களே உஷாராக இருந்து யூடியூப் பாருங்க, என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் பாருங்க. ஸோ அதில் ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு அது தேவையாக இருந்துச்சுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்குங்க. அந்த நேமை போட்டிங்கனாலே வந்துடும், எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. இது ஒரு சும்மா சின்ன அவேர்னஸ் இதை தான், ஆனால் ரொம்ப இது அவேர்னஸ் ஆக்சுவலி இது அவேர்னஸ் இல்லை, இது நமக்கு ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோரே இது தெரிஞ்சிருச்சு, இது இந்த மாதிரி நிறைய நடக்குதுன்னு. நாங்கள் தான் வீடியோ போடாமல், நாங்கள் வீடியோ போடலாம். இப்போ நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போடுறாங்க, சரி ஓகே நம்மளும் இது நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே நம்மளும் ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் ஏமாந்துறாங்க, ஆமாம் யூடியூபரெல்லாம் ஏமாத்துவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதை வந்துட்டு வேறு வீடியோ இல்லாமல் யூடியூபரே அது ஒரு ட்ரிக் இருக்குது. ஆமாம் ஓகே கேஸ், இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இது என் பேர் ராம்ஜோ, என் பேர் மதன் சேகர், அது சொல்லவே இல்லை எதுலையும். ஆமாம், என் பேர் ராம்ஜோ. ராம்ஜோ நீ என்று சொல்லு, என் பேர் சார் மதன் சேகர், நாய் சேகர் மதன் சேகர். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இதில் நான் அது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா வீடியோஸ் வரும். இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஓகேவா. இது எங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ். ஓகே, பை.